பெயர்பட்ட குட்டீஸ். இன்று நாம் பழங்கள் மற்றும் அதன் ஆரோக்கிய நன்மைகள் பற்றி பார்க்க போகிறோம். பகுதி ஒன்று. ஆப்பிள் பழம். ஆப்பிளின் அறிவியல் பெயர் மாலஸ் டொமஸ்டிகா என்று அழைக்கப்படுகிறது. ஆப்பிளின் இரண்டு ஆரோக்கிய நன்மைகளை பற்றி பார்ப்போம். ஒன்று, உங்கள் இதயத்தை பாதுகாக்கிறது. இரண்டு, மூளை ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது. வாழைப்பழம். வாழைப்பழத்தின் அறிவியல் பெயர் முசா பரடிசியாக லின் என்று அழைக்கப்படுகிறது. வாழைப்பழத்தின் இரண்டு ஆரோக்கிய நன்மைகளை பற்றி பார்ப்போம். ஒன்று, எடை இழப்புக்கு உதவுகிறது. இரண்டு, குடல், சிறுநீரகம் மற்றும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. செரி பழம். செரி அறிவியல் பெயர் ப்ரூனஸ் ஏவியம். செரி இரண்டு ஆரோக்கிய நன்மைகளை பற்றி பார்ப்போம். ஒன்று, புற்றுநோயை தடுப்பதில் அவை பங்கு வகிக்கின்றன. இரண்டு, கீழ்வாதம் மற்றும் கீழ்வாதத்தின் அறிகுறிகளை செர்ரிகள் எதிர்த்து போராடுகின்றன. டிராகன் பழம். டிராகன் பழத்தின் அறிவியல் பெயர் செலினிசேரஸ் அண்டேடஸ் என்று அழைக்கப்படுகிறது. டிராகன் பழத்தின் இரண்டு ஆரோக்கிய நன்மைகளை பற்றி பார்ப்போம். ஒன்று, வயதான சருமத்தை எதிர்த்து போராடுகிறது. இரண்டு, முடிக்கு நல்லது. எல்டபரி பழம். எல்டர்பெரியின் அறிவியல் பெயர் சாம்புகஸ் என்று அழைக்கப்படுகிறது. எல்டர்பெரியின் இரண்டு ஆரோக்கிய நன்மைகளை பற்றி பார்ப்போம். ஒன்று, வீக்கம் மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கிறது. இரண்டு, சுவாசம் மற்றும் நுரையீரல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. அத்திப்பழம். அத்தியின் அறிவியல் பெயர் ஃபீகஸ் காரிக என்று அழைக்கப்படுகிறது. அத்திப்பழத்தின் இரண்டு ஆரோக்கிய நன்மைகளை பற்றி பார்ப்போம். ஒன்று, இது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது. இரண்டு, செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும். திராட்சை பழம். திராட்சையின் அறிவியல் பெயர் வைடிஸ் என்று அழைக்கப்படுகிறது. திராட்சையின் இரண்டு ஆரோக்கிய நன்மைகளை பற்றி பார்ப்போம். ஒன்று, திராட்சையில் லுடீன் மற்றும் ஜியாக்சாண்டின் ஆகிய ஆண்டியாக்சிடன்ட்கள் உள்ளன. இது கண் ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுகிறது. இரண்டு, திராட்சையில் நீர் மற்றும் நார்ச்சத்து உள்ளது. இவை நீரேற்றமாக இருக்கவும் குடல் இயக்கங்களை சீராக வைத்திருக்கவும் உதவும். ஹேசல்நட் பழம். ஹேசல்நட் அறிவியல் பெயர் கோரிலஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஹேசல்நட்டின் இரண்டு ஆரோக்கிய நன்மைகளை பற்றி பார்ப்போம். ஒன்று, செல் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறது. இரண்டு, கொலஸ்ட்ரலை குறைக்கும். ஆப்பிள் பழம். ஐஸ் ஆப்பிளின் அறிவியல் பெயர் போராசஸ் ஃபிளாபலிஃப என்று அழைக்கப்படுகிறது. ஐஸ் ஆப்பிளின் இரண்டு ஆரோக்கிய நன்மைகளை பற்றி பார்ப்போம். ஒன்று, உங்கள் கோடைகால உணவின் ஒரு பகுதியாக ஐஸ் ஆப்பிள் உங்கள் உடலை இயற்கையின் ஞானத்துடன் சீரமைத்து ஒட்டுமொத்த நல்வாழ்வை வளர்க்கும். இரண்டு, ஐஸ் ஆப்பிள் பித்ததோஷத்தை, உடல் வெப்பத்தை அமைதிப்படுத்த உதவுகிறது. அமிலத்தன்மை, தோல் வெடிப்புகள் மற்றும் வெப்ப பக்கவாதம் போன்ற அதிகப்படியான வெப்பத்துடன் தொடர்புடைய நோய்களிலிருந்து நிவாரணம் அளிக்கிறது. பலாப்பழம். பலாப்பழத்தின் அறிவியல் பெயர் ஆட்டோகாப்பஸ் ஹெட்டரோஃபிலஸ் என்று அழைக்கப்படுகிறது. பலாப்பழத்தின் இரண்டு ஆரோக்கிய நன்மைகளை பற்றி பார்ப்போம். ஒன்று, புற்றுநோய் மற்றும் இதய நோய் போன்ற நோய்களை தடுக்க உதவும். இரண்டு, இது கண்புரை மற்றும் மாகுலர் சிதைவு போன்ற கண் பிரச்சனைகளை தடுக்க உதவுகிறது. கிவி பழம். கிவியின் அறிவியல் பெயர் ஆக்டினிடியா டெலிசியோசா என்று அழைக்கப்படுகிறது. கிவியின் இரண்டு ஆரோக்கிய நன்மைகளை பற்றி பார்ப்போம். ஒன்று, கிவிப்பழம் பொட்டாசியத்தின் வளமான மூலமாகும். இது சிறுநீரக கற்களுக்கு உதவும். இரண்டு, கிவிப்பழத்தில் வைட்டமின் கே உள்ளது. இது இரத்தம் உறைவதில் பங்கு வகிக்கிறது மற்றும் உடலில் வைட்டமின் டி உறிஞ்சுதலுக்கு உதவக்கூடும். எலுமிச்சை. எலுமிச்சை அறிவியல் பெயர் சிட்ரஸ் பிருக்கல் ஒரண்டிஃபோலியா என அழைக்கப்படுகிறது. எலுமிச்சையின் இரண்டு ஆரோக்கிய நன்மைகளை பற்றி பார்ப்போம். ஒன்று, இது ஆரோக்கியமான சருமத்தை ஊக்குவிக்கிறது. இரண்டு, எலுமிச்சையில் வைட்டமின் சி மற்றும் ஆண்டியாக்சிடன்ட்கள் அதிகம் உள்ளன. இவை இரண்டும் பல ஆரோக்கிய நன்மைகளை அளிக்கும். மாம்பழம். மாம்பழத்தின் அறிவியல் பெயர் மாஞ்சிஃபெரா இண்டக என்று அழைக்கப்படுகிறது. மாம்பழத்தின் இரண்டு ஆரோக்கிய நன்மைகளை பற்றி பார்ப்போம். ஒன்று, உங்கள் இரத்தத்தில் உள்ள கொழுப்புகளின் அளவை, உதாரணமாக கொலஸ்ட்ரால், நிர்வகிப்பதில் மாம்பழம் சாப்பிடுவது உங்கள் இதயத்திற்கு நல்லது. இரண்டு, சரியான நோயெதிர்ப்பு அமைப்பு செயல்பாட்டை அதிகரிக்க மாம்பழம் உதவுகிறது. தயவு செய்து உங்களுக்கு பிடித்த பழத்தை கமெண்டில் தெரிவிக்கவும் மற்றும் பகுதி இரண்டு பழங்கள் வீடியோவிற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.